வடிவேல் பாலாஜி ஒரு பீரியட்ல அவர் வந்து நின்னுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், காமெடியில அப்புறம் அவர் பண்ணலாம். அவர் நின்னுட்டாலே திரையுலகில் சிவா ஷோ பண்ணிட்டு இருக்கும் போது அவர் தான் அந்த டைம்ல அந்த அது இது ஷோவுடைய ஒரே கீ பிரேக்கர்னு சொல்லலாம். இதே சிரிச்சா போச்சு டீம் ஷோ பண்ணும்போது வேற லெவல். நான் அவங்க பண்ற அந்த கர்ணன் நாடகமாக இருக்கட்டும், அதெல்லாம் நான் கண்ணெல்லாம் தெரிச்சு போச்சு. அப்படி ஒவ்வொரு ஷோவும் ஒவ்வொரு ரேஞ்சில் பண்ணுறவங்க. இவங்க ஏன் சார் இன்னும் திரையில் வந்து சரியாக வரல நினைக்கிறேன் சார்? அதான் சார், அவங்க இன்னும் உழைக்கலை சார். அதுக்காக சினிமாக்குன்னு உழைக்கலாம் சார். ஓகே, சினிமாக்குன்னு அவங்க மெனக்கடலைன்னு வச்சுக்கணும். இதில் நான் அவங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன் சார். ஓகே ஓகே, அது அவங்க மெனக்கட முடியாததுக்கான காரணம் குடும்ப சூழலும் சார். வடிவேல் பாலாஜிக்கு அண்மையில் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நான் தூங்கலை சார். நான் அப்படியே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டேன். நான் வெறித்தனமாக நைட்டு முழுக்க உட்காந்து அவரோட வீடியோ பார்த்துட்டே இருக்கேன். என்னடா இந்த மனுஷன் இவ்வளோ பேர் சிரிக்க வச்சா, இவனுக்கு ஏன் என்ன தப்பு பண்ணான் அந்த மனுஷன், ஏன் இப்படி ஆச்சு? பர்சனலாக அவர் தவறுகள் கூட பண்ணியிருக்கலாம். ஏன் கொலை பண்ணவன், கொள்ளை அடித்தவன், ஏமாத்துறவன், அடுத்தவங்க உங்களோட குடும்பத்தை அழிச்சவன், இவெல்லாம் நல்லா இருக்கானே சொசைட்டி, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கானே, அவனுக்கு அவ்வளோ மரியாதை பண்ணுறாங்களே, எவ்வளோ பேர் இந்த மனுஷன் சிரிக்க வச்சுருக்கான், ஏன் தான் அந்த மனுஷன் வாழ்க்கையில் எப்படி ஆச்சு? ஒரு ஒரு பிரச்சனைனா அவன் வாழ்க்கைக்குள்ளே வரப்ப அந்த ஒரு சின்ன பணம், ஒரு ஆப்ரேஷனுக்கான ஒரு சின்ன பணத்தை கூட ரெடி பண்ண முடியாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை சுருங்கியிருக்கேன். என்னடா கலைஞர்களுடைய வாழ்க்கைன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன் சார். என்னால் முடிஞ்சதோ எவ்வளோ செஞ்சேன். இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி வடிவேல் பாலாஜியோட தம்பி கால் பண்ணார், உதவி கேட்டு. நான் நாலஞ்சு பேர்ட்ட சொல்லியிருக்கேன், இப்போ முடிச்ச இன்டர்வியூ முடித்தோன்னா இப்போ அவங்களுக்கெல்லாம் தான் கால் பண்ணி மறுபடியும் நான் பணம் கேட்கணும் சார். பார்க்குற அத்தனை பேருக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லக்ஸுரியான லைஃபை எந்த ஆர்டிஸ்ட்டுமே ரன் பண்ணல. விரல் வெட்டி என்ற ரெண்டு மூணு பேரை தவிர மற்ற எல்லாருமே மிக சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் மேலே வந்திருக்காங்க, அவ்வளோதான். நான் ஒரு ஷோவில் கூட சொல்லியிருக்கேன் என்னோடதுலேயே, ஆர்டிஸ்டோடைய வாழ்க்கை லக்ஸுரியாக மார்ச்சரியான்னு வாழ்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாம் சார், அடுத்தவங்களுக்கு எப்படி பண்ண முடியும்? நான் ஒரு விஷயம் எங்கள் மக்கள்கிட்ட சொல்லுவேன் சார், நீங்கள் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் சார். நம்ம நல்லா லைஃப்பை ரன் பண்ணுறோம் சார், திடீர்னு நம்மளுடைய லெவல் கீழே இறங்கிறது சார். நம்ம லெவல் கீழே இறங்குறப்ப அதை நாம் முதல்ல அக்செப்ட் பண்ணுறதில்ல சார். நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ணுங்கிறேன். நீ காரில் போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, நீ காரில் போயா, நாளைக்கு பஸ்ஸில் போகிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் பஸ்ஸில் போ, நான் இன்னைக்கு பஸ்ஸில் தான் போகிறேன்னு தைரியமாக சொல்லு. நேர்மையாக நிறைய பேர் கேட்பாங்க, நேர்மையாக வாழ்ந்து அப்படி என்ன சாதிக்க போகிறீங்க? நேர்மையாக வாழ்ந்து எங்கள் அப்பா வந்து லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டராக இருந்தார் சார், கவர்மெண்ட் ஆடிட்டராக இருந்தார், லஞ்சமே வாங்க மாட்டார், அவருக்கு ஒயிட் மாஸ்டர்னு பேர். இன்றைக்கி ஈரோடு கார்பரேஷன் ஆஃபீஸில் போய் சந்திரசேகரன்னா ஒயிட் மாஸ்டர்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய மனிதர் அவர். ஒரு ரூபா லஞ்சம் வாங்க மாட்டார். இன்றைக்கி சிம்பிளான லைஃப், அவர் பென்ஷனில் தான் சார் அவர் வாழ்கிறாரு. நாங்கள் தர ஒரு ரூபா கூட அவர் வாங்க மாட்டார். டே அது உங்கள் உழைப்பில் நீங்கள் வாழ்ந்தது, எனக்கு என் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியுண்டா, எங்களுக்கு பென்ஷன் வருது, அதில் நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு நபர் அவர். அவர் சொல்லுவார், டே நேர்மையாக வாழ்றது சந்திரசேகர் ஏன் வந்து லஞ்சமே வாங்க மாட்டேங்கிறீங்க, பெரிய தொல்லையாக இருக்கேன் அவங்களோடனு கூட இருக்கிற கொலீக்ஸு மற்றவங்கலாம் கேள்வி பண்ணுறப்ப, கூட வேலை பார்க்குறவங்களாம் சொல்கிறப்ப, நேர்மையாக வாழ்ந்து அப்படி என்ன சாதிக்க போகிறீங்கலாம் கேட்பாங்களா? எங்கள் அப்பா சொல்லுவாராம், நேர்மையாக வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்கன்னு கேட்குற எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்கிறேன், நேர்மையாக வாழ்றதே ஒரு சாதனை தான் பாரம். அந்த நிலைமை ஆகிடுச்சு சார். நம்ம ஸ்டேட்டஸ் குறையிறப்ப ஸ்டேட்டஸ் குறைஞ்சிச்சுன்னு காமிச்சிக்கிறதுல என்ன தப்புங்கிறேன். நாம் என்ன அப்படி என்ன சார் கெட்டது பண்ணிட்டோம்? இன்றைக்கி நம்ம இண்டஸ்ட்ரி நல்லா போகல, அஞ்சு மாதம் நல்லா போகல, அஞ்சு மாதம் வருமானம் இல்லை, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இன்றைக்கி வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம், அவ்வளோதானே? சாப்பாட்டுக்கே இல்லை, அவ்வளோ ஆண்டவன் பண்ணல, சூழ்நிலை பண்ணல, ஏதோ ஒரு நன்மை உதவி பண்ணுற அளவுக்கு இருக்குல்ல. நாளைக்கு ரவி சார் கால் பண்ணி, சார் எனக்கு ஒரு 10,000 வேணும் சார், குடும்பம் சாப்பாடு கஷ்டப்படுது சார், கொடுப்பீங்களான்னு கேட்டால் ரவி சார் கொடுப்பார்ல, இப்படி 10 மனுஷங்களை சம்பாதிச்சு வச்சுருக்கோம்ல, போதும் சார் வாழ்க்கை. ஆனால் என்னென்னா, நீங்கள் வடிவேல் பாலாஜி சார் ஏன் வந்து வடிவேல் பாலாஜி, இப்போ அமுதவாணன் நிறைய பேர் எடுத்துங்க, ராமரண்ணன் அவங்கவுங்க எல்லாருமே எடுத்துங்க, எல்லோரும் பெரிய, நாங்கள் உட்பட எல்லாருமே பெரிய லக்ஸுரி லைஃப்லாம் யாருமே ரன் பண்ண முடியாது சார். ஆ, ஒரு போலியான பிம்பத்தில் எல்லாம் வாழ்ந்துட்டுருப்போம் வெளியே, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாதாரண ஆளுங்க எல்லாருமே, ஒரு கஷ்டம்னு வந்துட்டு ஒரு 5 லட்சரூபா வேணும் என் ஒரு ஆப்ரேஷனுக்கு, ஒரு 10 லட்சரூபா வேணும் என் ஆப்ரேஷனுக்குன்னா அதை 10 பேர்கிட்ட 100 பேர்கிட்ட கேட்குற பாவப்பட்ட மனிதர்கள் இந்த ஆர்டிஸ்ட். அதனால் நான் எல்லாருக்கும், நம்ம இந்த கமெண்ட்டு போடுற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லுவேன், நான் கமெண்ட்ஸே படிக்க மாட்டேன் சார், என்னோடய பழக்கம் சார் அது. நிறையா என்னோடய கூட ஒர்க் பண்ணுற அந்த பசங்க, சில பொண்ணுங்கள்லாம் சொல்கிறப்ப இப்படி சிங்க சிங்கமாலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு வார்த்தை, நான் ஒரு விஷயத்தை நான் உறுதியாக நம்புகிறேன் சார், உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையாக மாறும். ஒருத்தரை நீங்கள் நாசமாக போன்னு திட்டுறீங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுதியான ஆள். எது நாசமாக போகிறதுக்கு? ஒருத்தரை நல்லாருன்னு நம்ம வாழ்த்துறோன்னா நம்ம நல்லா இருக்க தகுதியான ஆள். முடிஞ்ச வரைக்கும் நல்லதே பேசுவோம் சார், நல்லா இருப்போம் சார்.